சென்னை புறநகர் தொடர் வண்டிகளில் பயணிக்க புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் இரண்டு தவணை கரோனா தடுப்பூசி செலுத்தியிருப்பது கட்டாயம் என தெற்கு தொடர் வண்டித்துறை அறிவித்துள்ளது. கரோனா பரவல் மற்றும் ஒமைக்ரான் தொற்று அதிகரித்து வருவதன் காரணமாக தமிழகத்தில் கரோனா கட்டுப்பாடுகள் இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. மேலும் கரோனா கட்டுப்பாடுகளின்படி புறநகர் தொடர்வண்டி சேவைகள் 50 விழுக்காடு இயற்கை வசதியுடன் இயக்க அனுமதிக்கப்படும் என்றும் அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் நாட்டில் நிலவும் தொற்று நோய் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் தமிழக அரசின் வழிகாட்டுதல்களை கருத்தில் கொண்டும் சென்னை புறநகர மின்சார தொடர்வண்டிகளில் பயணிப்பதற்கான புதிய கட்டுப்பாடுகளை தெற்கு தொடர்வண்டித்துறை அறிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் புறநகர் மின்சார தொடர்வண்டிகளில் பயணிக்க 2 டோஸ் கரோனா தடுப்பூசி செலுத்தியிருப்பது கட்டாயம் என தெற்கு தொடர்வண்டித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் பயணிகள் ரயில் நிலையத்திலும் ரயிலிலும் சமூக இடைவெளியை கடைபிடித்தல், முகக்கவசம் அணிதல் மற்றும் கைகளை கழுவுதல் உள்ளிட்ட அனைத்து கரோனா தடுப்பு நடவடிக்கைகளையும் கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே ரயில் நிலையத்தில் அல்லது ரயிலில் பயணம் செய்யும்போது முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.